இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தீபத்தை மட்டும் வீட்டில் ஏற்றவே கூடாதுங்க. அதாவது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பிரிவுக்கு இதுவும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாகவே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வருவதற்கு எத்தனையோ காரணங்கள் உள்ளது. அதில் சில காரணங்கள் நமக்கு தெரிந்திருக்கும், சில காரணங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும். வீட்டில் சண்டை சச்சரவுகள் வருவதற்கு இது கூட ஒரு காரணமாக இருக்குமா என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு காரணத்தை தான் இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம். ஆமாங்க, இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். எனவே முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனை சிறு சிறு அளவில் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுவே பெரிய அளவில் அது இருந்தால் பிரிவுக்கு காரணமாகிவிடும். எனவே இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த காலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் சில வரைமுறைகளை நமக்கு வகுத்து தந்துருவார்கள். இந்த காலத்தில் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதையெல்லாம் நாம் மாற்றிக்கொள்கின்றோம். கூடுமான வரை முன்னோர்கள் பின்பற்றிய வழியை நாம் பின்பற்றினால் பிரச்சனையே இல்லையே. ஆதலால் சாஸ்திர சம்பிரதாயங்களை நாம் மாற்ற வேண்டாங்க. அதாவது வீட்டில் ஏற்றக்கூடாத தீபம் நிறைய இருக்கிறது. பரிகாரத்திற்கு ஏற்றக்கூடிய எந்த தீபத்தையும் கூடுமான வரை வீட்டில் ஏற்ற வேண்டாங்க. அதை கோவிலில் சென்று ஏற்றுவது சிறந்த வழி கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக எலுமிச்சபழ தீபம், பூசணிக்காய் தீபம், தேங்காய் தீபம் இவை அனைத்துமே பெரும்பாலும் பரிகாரத்திற்கு ஏற்றப்படக்கூடிய தீபங்கள் தான். இந்த தீபத்தை எல்லாம் முடிந்த வரை கோவிலுக்கு சென்று ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய சூழ்நிலையில் சில பேர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம், வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றலாம், எலுமிச்சை தீபம் ஏற்றலாம் என்று சொல்கிறார்கள். உதாரணத்திற்கு உங்களுக்கு ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை அல்லது வீட்டில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை சரியாக வீட்டில் எலுமிச்சபழ தீபம் ஏற்றுங்கள் என்று உங்கள் ஜோதிடரோ அல்லது தெரிந்தவர்கள் யாரோ சொல்கிறார்கள். நீங்களும் எலுமிச்சை மரத்தை இரண்டாக வெட்டி உள்ளே இருக்கும் சாறை பிழிந்து எலுமிச்சை மரத்தை தலைகீழாக திருப்பி பூஜையறையில் வைத்து தீபம் ஏற்றுவீர்கள். நீங்கள் எந்த வேண்டுதலை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றினீர்களோ அந்த வேண்டுதல் பலிக்கலாம். ஆனால் வீட்டில் கணவன் மனைவிக்குள் சனச்சல்கள் வரும். காரணம், எலுமிச்சை மரத்தை இரண்டாக வெட்டி தானே தீபம் ஏற்றியிருக்கின்றோம். உடைந்த எந்த பொருளாக இருந்தாலும் அதை வீட்டில் வைத்து இறைவனுக்கு வழிபாடு செய்யக்கூடாது என்கிறது சாஸ்திரம். அதே போல்தான் இந்த எலுமிச்சை பழமும். வெட்டப்பட்ட எலுமிச்சை பழத்தை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் நிச்சயமாக வீட்டில் இருப்பவர்களுக்கு சண்டை சச்சரவு வரும். குறிப்பாக குடும்ப தலைவன் தலைவி கணவன் மனைவிக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதே போலதான் தேங்காயும், அதே போன்று வெண்பூசணியும் இந்த பரிகார தீபங்களை கூடுமான வரை வீட்டில் ஏற்ற வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. கோவிலில் ஏற்றினால் அது வேறு. கோவிலில் தினம் தினம் முறையான பூஜைகளும் உண்டு. பலிபீடம், கொடி மரங்களும் முறையாக மந்திரங்கள் ஓதி சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்றி வருகின்றார்கள். ஆகவே கோவிலில் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை. வீடு என்பது அப்படி கிடையாது அல்லவா? சாஸ்திர சமுதாயத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் முன்னோர்கள் சொன்னபடி வழிபாட்டு முறையை பின்பற்றினால் போதுங்க, வீட்டில் நிம்மதி நிலையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று குடும்பத்தில் எப்போதும் கணவன் மனைவிக்குள் சண்டை வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் நன்றாக இருந்தால் இரண்டு நாள் சண்டை வருகிறது என்று புலம்புபவர்களும் உண்டு. இப்படி கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை போடும் இல்லத்தில் இந்த ஒரு படத்தை இந்த ஒரு திசையில் மாட்டி வைத்தால் கண்டிப்பாக பிரச்சனைகள் தீர்வுக்கு வருங்க. அது என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பொதுவாகவே கணவன் மனைவிக்குள் பாதி பிரச்சனை வருவது மற்றவர்களால் தான். அதாவது கணவனின் குடும்பத்தை பற்றி மனைவி தவறாக புரிந்து கொண்டு பேசுவதும், மனைவியின் குடும்பத்தை பற்றி கணவன் தவறாக புரிந்து கொண்டு பேசுவதும் அவர்களுக்குள் பிரச்சனை வருவதற்கு பாதி காரணமாக இருந்திருக்கும். திருமணமான பின்பு இரு வீட்டாரையும் தன் வீட்டாராக நினைப்பவர்கள் தான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும். எனக்கு என் குடும்பத்தார் தான் முக்கியம், உங்கள் குடும்பத்தாரை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று சொல்லும் பொழுது அதே பதிலே அவர்களும் கூறினால் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை பேசும் பொழுது அதே உங்களுக்கு திருப்பி கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று யோசிக்க தொடங்கிவிட்டாலே பாதி பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைத்துவிடும். இது இருவருக்கும் பொருத்தமானதாக சொல்லப்படுகிறது. இங்கு பெரும்பாலான குடும்பத்தில் பெண் தான் ஆட்சியாளராக இருக்கிறார். ஒரு சில வீடுகளில் தான் ஆண் ஆட்சி செலுத்துகிறார். ஆணை விட பெண் ஆட்சி செலுத்தும் வீடுகளில் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் அதிகம் இருக்கும் என்கிற நம்பிக்கை உண்டுங்க. முந்தைய காலங்களில் கிராமப்புறங்களில் வழக்கு சொல்லாக உங்கள் வீட்டில் மீனாட்சி ஆட்சியா சிதம்பரம் ஆட்சியா என்று கேட்பார்கள். மதுரையில் அரசாலும் மீனாட்சியை குடும்பத்தில் பெண்களாகவும் சிதம்பரம் மூர்த்தியை ஆண்களாகவும் பாவித்து அவ்வாறு கூறப்படுவது உண்டுங்க. பச்சையாக இருக்கும் மதுரையில் வீற்றிருக்கும் மீனாட்சி அம்மனின் திருவுருவ சிலை முழுவதும் சுயம்புவாக மரகத கலால் ஆனது. அவருடைய வலதுகால் சற்று முன்னோக்கி இருக்கும். இதனால் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடு வருவதாக ஐதீகம் உண்டுங்க. அதே போன்று சிவ ஆலயங்களுக்கு சென்றால் முக்தி கிடைக்க வழிதான் உண்டாகும் என்று கூறுவார்கள்.
ஆனால் இந்த அம்மனை மதுரை சென்று தரிசித்தாலே முக்தி கிடைத்துவிடும் என்று நம்பிக்கை உண்டுங்க. மீனாட்சி அம்மன் படத்தை சிறிய அளவில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அம்மன் வலது கையில் இருக்கும் கிளி அம்மனிடம் காதில் ஏதோ கிசுகிசுப்பது போல காட்சி தருங்க. சொன்னதை சொல்லுவோம் கிளிப்பிள்ளை என்று கூற கேட்டிருப்போம். பக்தர்கள் வேண்டும் வேண்டுதல்களை அம்மன் மறந்தாலும் இந்த கிளி திரும்ப திரும்ப அதனை அம்மனுக்கு நினைவுபடுத்தும். இத்தகைய சக்தி வாய்ந்த இந்த மீனாட்சி அம்மன் படத்தை வீட்டின் வடகிழக்கு மூலையில் மாட்டி வையுங்கள். வடகிழக்கில் பொதுவாக சமையலறை அல்லது பூஜை அறை அமைக்கப்பட்டிருக்கும். உங்கள் வீட்டின் எந்த வடகிழக்கு மூலையில் அமைத்தால் சரியாக இருக்கும் என்பதை கவனித்து அங்கு இந்த படத்தை மாட்டி வைத்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் தீர்ந்து கணவர் உங்கள் பேச்சை கேட்க துவங்குவார். மதுரையில் தாளம் பூக்குமும் கொடுப்பார்கள். அதை தினமும் நெற்றியில் இட்டுக்கொண்டாலும் பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று சில வீடுகளில் கணவன் மனைவிக்குள் நிறைய விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதே சமயம் ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கும். நிறைய வீடுகளில் நாம் பார்த்ததுண்டு. மனைவி என்பவள் அடிமையாக அடங்கித்தான் இருக்க வேண்டும். கணவனின் கைதான் ஓங்கி இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திற்கும் மனைவியை ஆலோசனை செய்ய மாட்டார்கள். கணவன் இஷ்டத்திற்கு தான் அந்த வீட்டில் ஆட்சி நடக்கும். சொல்லப்போனால் மனைவி ஒரு வேலைக்காக இருக்கும் அளவிற்கு சூழ்நிலை இருக்கும். சில வீடுகள் இதற்கு எதிர்மறையாக இருக்குங்க. அதாவது மீனாட்சியின் ராஜம்தான் வீட்டில் கணவர் சொல் சுத்தமாக இடுபடாதுன்னு சொல்லப்படுகிறது. குடும்ப வண்டியை ஓட்டி செல்வதற்கு இரண்டு சக்கரங்களாக கணவனும் மனைவியும் இருக்க வேண்டும். ஒரு சக்கரம் இல்லையென்றால் வண்டி சரியாக ஓடாது. ஒரு சக்கரம் தடுமாறினாலும் வண்டி நிலைகுலைந்து போய்விடும். இதை புரிந்து கொண்டு கணவனும் மனைவியும் எல்லா விதத்திலும் சமம் என்று எந்த குடும்பத்தில் நினைக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலையாக இருக்கும். சரி, விஷயத்திற்கு வருவோம். அதாவது கணவன் மனைவி பேச்சை கேட்க வேண்டும் என்றாலும் சரி, மனைவியின் பேச்சை கணவன் கேட்க வேண்டும் என்றாலும் சரி, இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்கள். அதாவது இது ஒரு தாந்திரிக ரீதியான பரிகாரம் என்று சொல்லப்படுகிறது. இதை தவறான காரியத்திற்கு ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாதுங்க. நியாயமுள்ளவர்கள் பரிகாரத்தை செய்வதன் மூலமே பரிகாரத்திற்கு பலன் கிடைக்கும். அடுத்தவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு பரிகாரத்தை செய்தாலும் பலன் இருக்காதுங்க. அதாவது வெள்ளிக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. பூஜை அறையில் தீபமேற்றி வைத்து விடுங்கள். குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதன் பின்பு ஒரு பிரியாணி இலையை எடுத்து கொள்ளுங்கள். கொஞ்சம் கிளிசல் இல்லாத பிரியாணி இலையாக இருக்கட்டும். அதில் நீல கலர் பேனாவை கொண்டு முதலில் கணவன் பெயரை எழுதுங்கள். அதன் கீழே மனைவியின் பெயரை எழுதி கொள்ளுங்கள். பெயர்கள் எழுதிய இலையை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டுக் கொள்ளுங்கள். அதன் உள்ளே பச்சை கற்பூரத்தை போட்டு மூடிவிடுங்கள். இதை கையில் வைத்து கொண்டு பூஜை அறையிலே அமர்ந்து உங்களால் எவ்வளவு மணி நேரம் முடியுமோ அத்தனை மணி நேரம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்க வேண்டும் என்று மனதார பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் கணவராக இருந்தால் மனைவி என்னுடைய பேச்சு கேட்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யலாம். மனைவியாக இருந்தால் கணவரின் பேச்சு கேட்க நடக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்யலாம். வேண்டுதலை முடித்துவிட்டு இந்த டப்பாவை எடுத்து ஏதாவது ஒரு அலமாரியில் யார் கண்ணுக்கும் தெரியாமல் பத்திரமாக அப்படியே வைத்து விடுங்கள். தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் தயார் செய்த டப்பாவை உங்கள் கையில் வைத்துக்கொண்டு தீபத்தின் முன்பு பூஜை அறையில் அமர்ந்து இந்த பிரபஞ்சத்திடம் வேண்டுதல் வைக்கும் போது நிச்சயமாக உங்கள் வேண்டுதலுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று கோள்கள் செய்யாதது கூட நாளும் கிழமையும் செய்யும் என்று சொல்லப்படுகிறது. நவகரங்கள் செய்யாத ஒரு விஷயத்தை கூட நல்ல நாளும் நல்ல கிழமையும் நல்ல நேரமும் நமக்கு செய்யும் என்பது இதன் அர்த்தமாக சொல்லப்படுகிறது. பூஜை செய்யக்கூடிய அந்த நல்ல நாள் விசேஷங்களில் கூட குடும்பத்தில் சிலருக்கு சண்டை சச்சரவுகள் வர தொடங்கிவிடும். இப்படியான பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு பரிகாரமாக என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் இன்னொரு பார்க்கலாங்க. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் போன்ற விசேஷ நாட்களில் சரியாக கணவன் மனைவிக்குள் சண்டை வந்துவிடும். முந்தைய நாள் வரை ஒற்றுமையாக இருந்த தம்பதிகள் திடீரென்று சண்டை போட்டுக்கொண்டு அந்த நாளில் நிம்மதி இல்லாமல் போய்விடும். சரியாக பூஜை செய்ய முடியாமல் இறைவனுக்குரிய பணிவிடைகளை முழு மனதுடன் ஈடுபாடுடன் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். பூஜை புனஸ்காரங்களை செய்வது என்பது நம் குடும்ப நன்மைக்காகத்தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த பூஜையை நம்மால் சரிவர நிறைவேற்ற முடியாமல் மனம் சஞ்சலப்படுகிறது என்றால் அங்கு துர்தேவதைகளின் ஆதிக்கம் அதிகரிக்கிறது என்று அர்த்தமாக சொல்லப்படுகிறது. வீட்டில் இருக்கும் இத்தகைய சக்திகள் துர்தேவதைகளை விரட்டி அடிக்கக்கூடிய வல்லமை விநாயகருக்கு உண்டு. அதாவது முழு முதற் கடவுளான விநாயகரை வழிபட்ட பின்னரே மற்ற தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்ய வேண்டும் என்பது ஆன்மீக நம்பிக்கை கருக்கிறது. எந்த ஒரு பூஜை இருந்தாலும் முதலில் விநாயகருக்கு செய்ய வேண்டும். பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்று கூறுவார்கள். நாளை பூஜை என்றால் முந்தைய நாளே வீட்டில் இருக்கும் துர்தேவதைகளை விரட்டி அடிக்க ஒரு எலுமிச்சை பழத்தை இரண்டாக வெட்டி அதில் மஞ்சள் தடவி கொடுங்கள். பின்னர் குங்குமத்தை அடர்த்தியாக தடவி நிலைவாசல் படியில் இரண்டு புறமும் இரண்டு எலுமிச்சை மூடிகளை வைத்துவிடுங்கள். மறுநாள் காலையில் பூஜை செய்யும் போது பிள்ளையாரை பிடித்து வையுங்கள். பிள்ளையார் படங்கள், பிள்ளையார் சிலைகள் என்று உங்களிடம் எத்தனை இருந்தாலும் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைப்பது போல வராதுங்க. மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்தால் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும். இதுபோல புனஸ்காரங்கள் செய்யும் பொழுது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க கண்டிப்பாக மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வையுங்கள்.
பிள்ளையார் பிடித்து வைத்தது மட்டுமல்லாமல் வெற்றி உண்டாக நினைத்தது அப்படியே நடக்க அதற்கு ஒரு சிதற தேங்காய் உடைக்க வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் கண்டிப்பாக பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நீங்கள் காணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.